டபுள் டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிவர் மசாலா ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மொத்தம் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு இலை, பட்டை, ஒரு ஸ்டார் ரின் சேர்க்குறேன், ஒரே ஒரு ஏலக்காய், 2 லவங்கம். மசாலா நிறைய சேர்க்க வேண்டாம், கரம் மசாலா ஐட்டம்ஸ் நிறையா சேர்க்க வேண்டாம். நல்லா காஞ்சிருட்டோம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்க்கலாம். தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளியாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட ஓகே, ஏன்னா இல்லாட்டா கொஞ்சம் புளிப்பாக வந்துடும். நான் வச்சுருக்கிறது 300 கிராம் ஈரல். 300 கிராம் ஈரலுக்கு தான் நம்ம இப்போது இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்குறோம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளியை நல்லா நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருவோம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஈரல் சேர்த்துடலாம். இப்போது இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துப்போம், தேவையான அளவு. நான் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்மளோட லிவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். கிளறு கிளறுனா ரெடி. தண்ணி பத்தலை, நடுவில் கொஞ்சமாக வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஸோ டடா, எல்லாருமே வீட்டில் ஈஸியாக செய்ய முடிஞ்ச லிவர் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேஸ்டி வித் மீ கிருத்திகா.